தற்போது ஒரு அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடத்தப்படும் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அன்புமணி ராமதாஸ், ஜி கே வாசன் ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. வரும் 18 நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சந்தோஷ், கூடுதல் விவரங்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆலோசனை கூட்டம் என்பது வருகிற 18 டெல்லியில் நடைபெற உள்ளது. இதற்காக பல்வேறு எதிர்கட்சிகளை அழைப்பு என்பது விடுத்து வருகின்றன. குறிப்பாக வரும் 18 நடைபெறும் இந்த பாஜக கூட்டணி கட்சிகள் கூட்டத்தில் பங்கேற்க ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக சார்பிலும் அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசனுக்கும் அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2024 நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளும் தயாராகி இருக்கக்கூடிய நிலையில் இந்த கூட்டமானது முக்கிய கூட்டமாகவே பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்னதாக மம்தா பானர்ஜி அவர்கள் தலைமையில் திமுக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டத்தில் என்பது பங்கேற்றிருந்தனர். இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் கடந்த 23 இந்த ஆலோசனை கூட்டம் என்பது அவர்கள் சார்பில் நடத்தப்பட்டது. இதில் பாஜகவுக்கு எதிராக ஒருங்கிணைந்து தேர்தலை எதிர்கொள்வது, அதற்கான வியூகங்களை வகுப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தொடர்ந்து எதிர்கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் என்பது வரும் 17 மற்றும் 18 பெங்களூரில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் எதிர்கட்சியின வியூகங்களை முறியடிக்கும் வகையில் ஆளும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கட்சிகளின் கூட்டம் என்பது 18 நடைபெற உள்ள நிலையில் இந்தக்கான பல்வேறு கட்சியினை சார்ந்த தலைவர்களை இந்த கூட்டத்தில் அழைப்பதற்கும் மற்றும் பல்வேறு நாடாளுமன்ற தேர்தலில் நடைபெறக்கூடிய எதிர்கொள்வது தொடர்பான வியூகங்களை அமைப்பதுமாக இந்த கூட்டத்தில் அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் வரும் 18 நடக்கும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் கட்சியில் எந்தெந்த கட்சிகள் பங்கேற்கும் என்பது, கூட்டணியில் இருக்கும் எந்தெந்த கட்சிகள் புறக்கணிக்கும் என்றும் தெரிய வருவதும் என்பதும் பெரிய எதிர்பார்ப்பாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்தில் அதிமுக தலைமையில் பாஜக உள்ளிட்ட கட்சிகளின் ஒருங்கிணைந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கடந்த தேர்தல்களில் போட்டியிட்டது. தற்போது அதிமுகவும் தமிழக பாஜகவும் மோதல் போக்கு இருந்து வந்ததால் எதிர்கட்சி, அதாவது எதிர்வரும் மக்களவைத் தேர்தலில் இந்த கூட்டணி தொடருமா என்பது தொடர்பான பல்வேறு கேள்விகள் என்பதும் எழுப்பப்பட்டிருந்தன. காரணம், பாஜக தலைவர் அண்ணாமலையும் அதிமுக. விரிவான தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ்.